அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம சயின்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம சயின்ஸ் பாடத்தில் வெப்பம் பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்பாற்றல் பரவும் நிகழ்வு அதற்கு என்ன பெயர்? ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளில் அணுக்களோ அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்பாற்றல் ஆனது ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு பரவும் நிகழ்வு என்ன பெயர் கேட்குறாங்க. அதுக்கு பெயர் வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னு பெயர். வெப்ப கடத்தல் அப்படின்னா மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்பாற்றல் பரவும் நிகழ்வு. அடுத்தது இக்ளூ எனப்படும் பனி வீடுகளின் வெப்ப நிகழ்வு எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? இக்ளூ அந்த பனி வீடுகளில் உள்ளே இருக்கிற வெப்பநிலை சுற்றுப்புறத்தில் இருக்கிற வெப்பநிலையை விட அதிகமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த இக்ளூ வீடுகள் எந்த வகையான வெப்ப விளைவுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வெப்ப கடத்தலுக்கான எடுத்துக்காட்டு இக்ளூ வீடுகள். சரிங்க, வெப்ப கடத்தல். அடுத்தது வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் வெப்பமடையும் முறை எந்த முறையில் நடைபெறுகிறது? வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் வெப்பமடையும் முறை எந்த முறை? வெப்பசலனம். சரிங்களா, வெப்ப சலனம். அடுத்ததாக போவோம். திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்பம் பரவும் முறை என்ன? திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்பம் பரவும் முறை அதுவும் வந்து வெப்பச்சலனம் முறை. வெப்பச்சலனம் முறை. சூரியனிடமிருந்து வெளிப்படும் வெப்பாற்றல் பரவும் முறை என்ன? சூரியனிடமிருந்து வெப்பாற்றல் வெளிப்பாற்றல் பரவும் முறை என்ன? வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு முறையில் வெப்பாற்றல் பரவுகிறது. ஆற்றலின் அலகு என்ன? ஆற்றலின் அலகு ஜூல். வெப்பம் என்பதும் ஒரு வகையான ஆற்றல்தான். வெப்பம் என்பதும் ஒரு வகையான ஆற்றல் தான். அப்படின்னா ஆற்றலின் அலகு ஜூலே இதுக்கும் எழுதலாமோனா எழுதலாம். வெப்பத்தின் அலகும் ஜூல், வெப்பம். சரிங்களா. அடுத்து வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு என்ன? வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தும் அலகு என்ன? கல்லூரி. வெப்பத்தை அளவிட பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அலகு கல்லூரி. ஒரு கல்லூரி என்பது எவ்வளவு ஆற்றலுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோன்னா 4.189 ஜூலுக்கு சமம். இதுவே சாப்பாடு இருக்கு இல்லையா, உணவுப் பொருளுடைய ஆற்றலை வந்து எப்படி அழுக்குவாங்கன்னா கிலோ கலோரி அழுக்குவாங்க. கிலோ கலோரி அழுக்குவாங்க. ஒரு கிலோ கலோரி என்பது 4200 ஜூல் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, உயிரியல் பாடத்தில் படிச்சிருக்கோம். இதற்கு முன்னாடி வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு கல்லூரி என்பது பொதுவாக ஒரு கல்லூரி என்பது 4.189 ஜூல். இதே உணவுப் பொருள் இருக்கக்கூடிய ஆற்றலை அழுக்குவதற்கு நம்ம கிலோ கலோரி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். நீர் குளிர்விப்பானாக பயன்படுத்தின காரணம் என்ன? நீர் வந்து குளிர்விப்பானாக பயன்படுத்துறதுக்கு காரணம் முக்கிய காரணம் என்னன்னாக்க தண்ணிக்கு அதிகமான வெப்ப ஏற்பு திறன் இருக்குது. 100 கிராம் எண்ணெய் பொருளை விட 100 கிராம் தண்ணி வந்து வேகமாக வெப்பத்தை ஏற்புக்கூடிய திறன் இருக்குது. அதனால் நீர் குளிர்விப்பானாக பயன்படுத்தின காரணம் அதிக வெப்ப ஏற்பு திறன் இருக்குது. தண்ணிக்கு அதிகப்படியான வெப்ப ஏற்பு திறன் இருப்பதனால குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ரைட். ஓரலகு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? அதற்கு பெயர் என்ன? ஓரலகு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்பு திறன் என்பது தன் வெப்ப ஏற்பு திறன் எனப்படும். தன் வெப்ப ஏற்பு திறன் எனப்படும். ஓரலகு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்பு திறன், அந்த பொருளுடைய தன் வெப்ப ஏற்பு திறன் சொல்லலாம். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படும் அறிவியல் உபகரணம் என்ன? ஒரு பொருளால் ஏற்கப்பட்ட அல்லது அதே பொருளால் இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளக்க பயன்படும் உபகரணம் பெயர் என்ன? கல்லூரி மீட்டர். கல்லூரி மீட்டர். சரிங்களா, வாங்க அடுத்த பக்கம் போகலாம். ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அறிவியல் உபகரணம் என்ன? ஸோ ஒரு பொருள் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணம் என்ன? இதற்கு முன்னாடி நம்ம ட்ரிக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் வீடியோக்கள் நம்ம கொடுத்தோம். கலோரி மீட்டருக்கும் அதே போல் வெப்ப கடத்தி, வெப்ப குடுவை, தெர்மோஸ்டாட், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ட்ரிக்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த ட்ரிக்ஸ் வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள். சரிங்களா. சரி, ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணம் தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட், இந்த தெர்மோஸ்டாட்டுங்கிறது ஒரு கிரேக்கு வார்த்தை, இரண்டு கிரேக்க வார்த்தைகளை சேர்ப்பது அந்த தெர்மோஸ்டாட். தெர்மோ அப்படின்னா வெப்பம், ஸ்டார்ட்னாக்க அதே நிலையில் வைத்திருத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா. அப்போ
தெர்மோஸ்டாட்டுங்கிறது வெப்பநிலையை அதே நிலையில் வைத்திருப்பதற்கான பொருள் தான் தெர்மோஸ்டாட். சரிங்களா, இந்த தெர்மோஸ்டாட்டை வந்து அடுத்தது போகலாம். 1892 வெற்றிட குருவையை கண்டுபிடித்தவர் யார்? ஸோ 1892 வெற்றிட குருவையை கண்டுபிடித்தவர் யார்? அந்த தொடர்ச்சியாக சர் ஜேம்ஸ் திவார். சர் ஜேம்ஸ் திவார் இவரை வந்து பாராட்டும் விதமாக அவர் கண்டுபிடிச்ச அந்த வெற்றிட குடுவைக்கு டிவார்க் பிளாஸ்க்னு சொல்லிட்டு இவருடைய பெயரை வச்சு அழைக்கிறோம் நம்ம, டிவார்க் பிளாஸ்க்னு சொல்லுவாங்க. வெப்பநிலையினை அளப்பதற்கான, இங்கே பாருங்கள், வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு. சரிங்களா, வெப்பநிலை வேறு வெப்பம் வேறு. வெப்பநிலையினை அளப்பதற்கு எஸ்ஐ அழகுமுறை என்ன? எஸ்ஐ அழகுமுறை கெல்வின். வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை கெல்வின். ஒரு மனிதனுடைய சராசரி வெப்பநிலை என்ன? 9.86 ஃபாரன்ஹீட்டில் சொல்லும்பொழுது 9.86. இதுவே செல்சியஸில் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னா 32 டிகிரி செல்சியஸ். இது எப்படி நம்ம சுருக்கம் மனசில் வச்சுக்கோங்க, 2-3 வச்சுக்கலாம், தொடர்ந்து 2-3 2-3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபாரன்ஹீட்டில் கேட்கும்போது 9.86 அதை நம்ம வச்சுக்கலாம். அப்படிங்களா, சரி. அடுத்தது ஆய்வக வெப்பநிலை மாடி. ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பயன்படுத்துவதே காரணம் என்ன? ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பயன்படுத்துவதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீராக விரிவடையும். ரொம்ப வேகமாகவோ ரொம்ப குறைவாகவோ, இல்லை ரொம்ப வெப்பம் வரும்போது ரொம்ப ஸ்பீடாகவோ, குறைவான வெப்பம் வரும்போது குறைவாகவோ அப்படிலாம் கிடையாது. சீராக வெப்பம் பட்டுச்சனாக்க அது எவ்வளவு தடிமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மெலிசான பாதையாக இருந்தாலும் சரி, சீராக விரிவடையும். அதன் காரணமாகத்தான் அந்த பாதரசமானது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா, சில இடங்களில் ஆல்கஹாலும் பயன்படுத்துகிறாங்க. அந்த ஆல்கஹாலானது 100 டிகிரி செல்சியஸ் குறைவளவுக்கு 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பயன்படுது. ஆனால் நமக்கு வந்து பாதரசம் தான் ஆய்வு வெப்பநிலை மணியில் பயன்படுத்துகிறாங்க, அதுதான் முக்கிய காரணமே. வெப்பநிலை உயர்வு என்பது என்ன? வெப்பநிலை உயர்வு என்பது எதனை சார்ந்தது? வெப்பநிலை உயர்வு என்பது எதனை சார்ந்ததுனாக்க, ஒரு பொருளினுடைய நிறையையும் அந்த பொருளினுடைய தன்மையையும் தன்மையை சார்ந்தது. ஒரு பொருளினுடைய வெப்பநிலை உயர்வு என்பது அந்த பொருளினுடைய நிறை, அந்த பொருளினுடைய தன்மையை சார்ந்தது. வெப்ப ஏற்பு திறனின் அழகு என்ன? அதிக வெப்ப ஏற்பு திறனாக கொண்டது வந்து நீர் தான் குளிர்விப்பானாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். வெப்ப ஏற்பு திறனின் அழகு என்ன? வெப்ப ஏற்பு திறன் அழகு ஜூல் பர் கெல்வின். சரிங்களா, அடுத்தது தன் வெப்ப ஏற்பு திறனின் அழகு என்ன? தன் வெப்ப ஏற்பு திறனின் அழகு ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். அடுத்தது நீரின் தன்வெப்பு திறன் எவ்வளவு? நீருடைய தன்வெப்பு திறன் 4180 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். 4180. சரிங்களா, சரி. இந்த 4180ங்கிறது தண்ணீருடைய தன்வெப்பு திறன். இதுவே குறைவான தன்வெப்பு திறன் கொண்டது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, மெர்குரி பாதரசம். அதுக்கு எவ்வளவு இருக்குன்னாக்கா 140 இருக்குது. அப்போ தண்ணிக்கும் குறைவான வெப்ப ஏற்பு திறன் கொண்ட பாதரசத்தில் எத்தனை மடங்குன்னா, ஒரு மடங்கு தண்ணியினுடைய வெப்ப ஏற்பு திறனானது 30 மடங்கு பாதரசத்தினுடைய தன்வெப்பு திறனுக்கு சமம். இல்லைங்களா, சரி. அடுத்து போகலாம். ஒரு பொருளுக்கு தரப்பட்ட மொத்த வெப்பம் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு இயற்பியல் வாய்ப்பாடில் சொல்ல போனோம் அப்படின்னாக்க, Q=mS θ. இங்கு Q என்பது ஒரு பொருளுக்கு தரப்பட்ட மொத்த வெப்பம், M என்பது ஒரு பொருளின் நிறை, S என்பது பொருளின் தன்வெப்ப ஏற்பு திறன், தீட்டா என்பது வெப்பநிலை உயர்வு. ஸோ இந்த மூணுத்தினுடைய பெருக்கல் பலன் தான் இந்த பொருளுக்கு தரப்பட்ட மொத்த வெப்பநிலை, மொத்த வெப்ப ஏற்பம். தனிசுழி வெப்பநிலையில் மூலக்கூறுகள் ஒரு பொருளில் என்ன எப்படி இருக்கும்? தனிசுழி வெப்பநிலையில் ஒரு பொருள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அணுக்கள் எப்படி இருக்குனாக்க, மூலக்கூறுகள் இயக்கம் இருக்காது. தனிச்சுழி வெப்பநிலையில் பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் இயக்கம் இருக்காது, இயக்கம் இல்லை. வச்சுங்களா, அடுத்தது நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன? வெப்பச்சலனம். வெப்பச்சலனத்தின் காரணமாகத்தான் கடல் காற்று நிலக்காற்று எல்லாம் ஏற்படுது. அடுத்த வீடியோவில் இதே போல் வேறொரு பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கலாம். பாய்.